ஒரு நிறுவனம் ஒரு நாட்டுக்கு துரோகம் செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால் நம்பலாம். ஆனால் ஒரு பெரிய நாடு ஒரு சின்ன நிறுவனத்துக்கு துரோகம் செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. ஒரு பெரிய நாடு ஒரு நல்லா வந்துட்டுருக்க நிறுவனத்தை தன்னோட தாக்கிட்டு அந்த நாட்டோட கையாளாத தனத்தினால அந்த நிறுவனத்தை நஷ்டத்துக்குள்ளாக்கி, எப்பா நடத்த முடியலப்பா திரும்பவும் நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கதைக்கு பின்னாடி ஒரு தனி மனிதனோட பயங்கரமான உழைப்பும் ஒரு நாட்டோட சூழ்ச்சியும் கையாளாகாத தனமும் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கதையின் கதை. இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா ஃப்ரான்ஸுக்கு போயிட்டேன். ஆமாங்க, ஃப்ரான்ஸில் தான் இந்த கதையின் நாயகனான ஜேஆர்டி டாட்டா பிறக்கிறாரு. அவர் வளர்ந்து வர காலகட்டத்தில் இருந்து அவருக்கு பெரிதும் ஆசையாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது பைலட் ஆகணும். ஏன் அந்த ஆசை அவருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டு ஒரு பைலட், பயங்கரமான விமான ஓட்டி. அவரை பார்த்து இவரை மாதிரி நானும் ஒரு பைலட்டாக மாறணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே கடுமையாக படிச்சுட்ருக்காரு. அப்போது அவர் ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வராரு. அப்போது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு. சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படியே பைலட் ஆகிடுவேன் அப்படின்னு கஷ்டப்பட்டு அதுக்கான பயிற்சி உழைப்பெல்லாம் போட்டு 1929 இந்தியன் ஏரோ கிளப்பில் இருந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பைலட்டாக மாறுறாரு. இவர் தான் முதல்ல இந்தியாவோட ஃபஸ்ட்டு பைலட் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது 1929-30 அந்த காலகட்டத்திலலாம் பிரிட்டிஷ் தான் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் சுதந்திர போராட்டம் நல்லா சூடு பிடிச்சிட்டு போயிட்டுருக்குது. அந்த காலகட்டத்தில் ஒரு மெசேஜ், வெளிநாட்டிலேருந்து ஒரு மெசேஜ் இந்தியாவுக்கு வரணும்னா வெளிநாட்டிலேருந்து கராச்சிக்கு ஏரோப்ளைன் மூலமாக கடிதங்கள் வரும். அங்கேருந்து ரயில் மூலமாக எல்லா லெட்டரும் அப்புறப்புற ஸ்டேட்டுக்கு போய் சேரும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அதிக நாள் எடுத்துகிட்ருக்கு. இப்போ சுதந்திர போராட்டம் நடந்துகிட்ருக்கு, சீக்கிரமாக மெசேஜ் பாஸ் பண்ணி நமக்கு சீக்கிரம் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு முடிவை பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கராச்சியிலேருந்து வந்த லெட்டர்ஸ் எல்லாமே அப்புறப்புற ஸ்டேட்டுக்கு ரயிலில் போகாமல் ஏரோப்ளைன் மூலமே போச்சுன்னா இன்னும் சீக்கிரமாக போய் சேரும். ஸோ சீக்கிரமாக மெசேஜ் பாஸ் ஆகும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவெடுக்குது. ஸோ அந்த முடிவுக்கு யாரை நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய பைலட்டான நெவில் வின்சன் அப்படிங்கிறவங்க நியமிக்கிறாங்க. அவங்க கிட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் போடுது. இந்த மாதிரி கராச்சியிலேருந்து வந்த லெட்டர்ஸ் எல்லாமே அப்புறப்புற ஸ்டேட்டுக்கு ஏரோப்ளைன் மூலமே போய் ட்ராவல் ஆனால் இன்னும் சீக்கிரமாக போய் சேரும், அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி அந்த ப்ராசஸ் செய்யுங்க. உடனே நெவில் வின்சன் யாரை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேஆர்டி டாட்டாவை பார்க்குறாங்க. ஏன்னா அவர் ஃப்ளைட் ஓட்டுறதில் பயங்கர திறமைசாலி, அவரை வச்சு இந்த ப்ராசஸ் செய்யலாம் அப்படின்னு அவரை மீட் பண்ணுறாரு. ஓ பண்ணலாமே, அதனால் என்ன, கராச்சிலேருந்து வந்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்புறப்புற ஸ்டேட்டுக்கு உடனே கொண்டு போகணும், அவ்வளோதானே, 28 மணி நேரத்துலேயே கொண்டு போகலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசன்ட் டேஸில் சூரை போட்டு படம் வந்துச்சுல, அதில் எப்படி சின்ன ஏரோப்ளைன் செஞ்சு அப்புறப்புற ஸ்டேட்டுக்கு சீக்கிரமாக பறந்து போவாங்க, அதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளைட்ஸ் செய்யலாம். அந்த ஃப்ளைட்ஸ்லேருந்து கராச்சிலேருந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஈஸியாகவும் குயிக்காகவும் லெட்டர்ஸை ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு, டாட்டா ஏர்மெயில் அப்படிங்கிற நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதில் சின்ன சின்ன ஃப்ளைட்ஸை உருவாக்கி அப்புறப்புற ஸ்டேட்டுக்கு கராச்சிலேருந்து எல்லா லெட்டரையும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு கொண்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு 1932 அக்டோபர் 15 முதல்ல 25 கிலோ எடையுள்ள கடிதத்தை பம்பாய்க்கு, கராச்சிலேருந்து பம்பாய்க்கு கொண்டு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் கராச்சிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அப்புறம் எப்படி ட்ராவல் பண்ணலாம், ஏன்னா அந்த காலகட்டத்திலாம் சரியான டெக்னாலஜி கிடையாது, பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. இங்கே இந்தியாவில் சரியான வானவியல் டெக்னாலஜி கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும், நெவில் வின்சனும் ஜேஆர்டி டாட்டாவும் ரெண்டு பேரும் பிளான் போட்டு கராச்சிலேருந்து நான் பெல்லாரி வரைக்கும் ஓட்டிகிட்டு வரேன், பெல்லாரிலேருந்து நீ சென்னைக்கு ஓட்டிகிட்டு போயிரு இப்படின்னு எந்த தலைமையும் இல்லாமல் ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு வானத்தில் இவன் பறந்து கடிதத்தை ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அந்த காலகட்டத்திலலாம் ஏர்போர்ட்டை இந்த ஆஃபீஸ் ரூம்லாம் கிடையாது, சின்ன ஓன குடிசில் தான் ஒரு ஆஃபீஸ் ரூமாக இருக்கும். அங்கேயே தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த ஃப்ளைட்டில் மறுபடியும் லெட்டர்ஸை ட்ராவல் பண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டு மறுபடியும் லெட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு கராச்சி போவாங்களாமா. இப்படி கடினமாக உழைச்சி ஒவ்வொரு ஸ்டேட்டாக தன்னோட ஃப்ளைட்ஸை பெருக்கி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கராச்சியிலேருந்து அந்த அப்புறப்புற ஸ்டேட்டுக்கு லெட்டர் கொண்டு போகிறாரு.
ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இனிமேல் டாடா ஏர் மெயில் அப்படிங்கிற பேர் வேணாம், டாடா ஏர்லைன்ஸ் அப்படின்னு பேர் வைப்போம் அப்படின்னு டாடா ஏர்லைன்ஸ் அப்படின்னு பேர் வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வெளிநாட்டிலேருந்து வர எல்லா லெட்டர்ஸும் அப்புறப்பிய ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வருது. இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் 1945 வருஷம் இந்தியாவோட சுதந்திரம் பயங்கரமாக சூழ் பிடிக்க ஆரம்பிக்குது. சுதந்திரம் தந்தே ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடிக்கு போகுது இந்தியா. ஸோ அந்த காலகட்டத்தில் இவர் புதிய அப்டேட்டுக்கு தன்னோட நிறுவனத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் ஏர்லைன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பேசஞ்சர் ஏர்லைனை கொண்டு வரணும்னா பயங்கரமாக செலவாகுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஓகே தன்னுடைய நிறுவனத்தோட ஷேர்ஸை ஷேர் மார்க்கெட்டில் பகுதியாக பிரித்து கொடுத்து அதில் வர காசை வச்சு பேசஞ்சர் ஏர்லைன்ஸுக்கு தேவையான ஃப்ளைட்ஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராது. ஸோ அப்படி பேசஞ்சர் ஏர்லைன்ஸுக்கு தேவையான ஃப்ளைட்ஸை வாங்கணும்னா நம்ம ஒரு பொதுவான ஒரு பேர் வைக்கணும். இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரணுனாலே பொதுவாக ஒரு பேர் வைக்கணும். இந்தியாவிலேயே நம்மளோட ஏர்லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ பொதுவான ஒரு பேர்னா என்ன, ஏர் இண்டியா அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு ஏர் இண்டியானு பேர் வைக்கிறாரு. டாடா ஏர்லைன்ஸ் போயிட்டு ஏர் இண்டியான்னு பேர் வைக்கிறாரு. அங்கே தான் ஏர் இண்டியாவோட ஆரம்பம் தொடங்குது. ஸோ அவர் நினச்ச மாதிரியே ஏர் இண்டியான்னு பேர் வச்சு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அவரோட நிறுவனத்தை கொண்டு வர்றாரு. ஸோ அது மூலமாக அந்த காசை வச்சு நிறைய ஏரோப்ளைன்ஸ் வாங்கி 40 seat இருக்கிற ஏரோப்ளைன்ஸ் ரெடி பண்ணி இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு பேசஞ்சர் ஏர்லைன்ஸை லான்ச் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டாக இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு ஏர் இண்டியா மூலமாக ஒரு ஃப்ளைட்டு கிளம்புது. அதில் 35 பேர் கிளம்புறாங்க. ஏர் இண்டியா ஃப்ளைட் மூலமாக இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு போக ஒரு டிக்கெட் 1748 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு ஏர் இண்டியா டிக்கெட்டோட மதிப்பு கொடுக்குது. ஸோ அதிலிருந்து ஜேஆர்டி டாட்டாவோட பயங்கரமான உழைப்பினால இந்த ஏர் இண்டியா நிறுவனம் வெகு விரைவாக பயங்கரமாக மேலே போயிட்டுருக்கு. ஸோ மற்ற ஏர்லைன்ஸ் வெளிநாட்டில் இருக்க ஏர்லைன்ஸ் கூட இந்த ஏர் இண்டியாவோட கம்பேர் பண்ணி தான் ஏர் இண்டியா மாதிரி வராதுப்பா, ஏர் இண்டியாவோட பர்ஃபெக்ஷன் மாதிரி எங்கே இருக்காதுப்பா, ஒரு ஃப்ளைட்டு கூட டிலே இல்லைப்பா, ஒரு ஃப்ளைட்டு சொன்ன டைமுக்கு லான்ச் பண்ணுறாங்கப்பா, என்ன ஃப்ளைட்டும் டிலே இல்லை, சொன்ன டைமுக்கு போய் சேர்த்துட்றாங்க, ஏர் இண்டியா மாதிரி ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் இருக்கவே இருக்காதுப்பா அப்படிங்கிற பேரை வெளிநாட்டில் இருக்கிற ஏர்லைன்ஸோட ஒப்பிட்டு மதிப்பிடுறாங்க நம்ம ஏர் இண்டியாவுக்கு. ஸோ இப்படி பயங்கரமாக மேலே வந்துட்டு இருக்கும்போது பொது உடைமை அப்படிங்கிற கொள்கை இந்தியாவில் பயங்கரமாக தாக்கமாகுது. ஸோ அதனால விமான போக்குவரத்து எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட்டு கீழே, இந்த ஏர் இண்டியா இனிமேல் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு நேரு ஜேஆர்டி டாட்டாவை கலந்து ஆலோசிக்காமவே அறிவிச்சிடுறாரு. என்ன, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நிறுவனத்தை மேலே கொண்டு வந்தேன், நீங்கள் என்ன உடனே வந்துட்டு எங்கிட்ட கலந்து ஆலோசிக்காமல் என்னோடய நிறுவனத்தை அப்படியே வாங்கிட்டீங்க, நான் என்ன பண்ணுறது, இதில் என்னோடய உழைப்பு பயங்கரமாக இருக்குது, என்னோடய திறமை அதிகமாக இருக்குது, என்னோடய ஸ்ட்ராட்டஜி அதிகமாக இருக்குது, நான் வந்து இதில் எவ்வளோ உழைப்பை வச்சுருக்கிறேன், நீங்கள் எங்கிட்ட கலந்து ஆலோசிக்க வாங்கிட்டீங்களே அப்படின்ட்டு நேரு கேட்டேன். ஜேஆர்டிட்ட கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க, இது பொதுக்குடைமை கொள்கையினால தான் இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் இந்திய கவர்மெண்ட்டு கீழே இருக்குது, நீங்களே தலைவராக இருங்க, நீங்களே எல்லா முடிவுகளும் எடுங்க, மறுபடியும் இந்த நிறுவனத்தை பயங்கரமாக மேலே கொண்டு வாங்க, நீங்களே எல்லா தலைவர் பொறுப்பில் இருந்து எல்லாமே பண்ணுங்க, இது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் சார்ந்தது அது மட்டும்தான், மற்றபடி நீங்களே எல்லா துறையிலையும் ஆளுமை செலுத்துங்க அப்படின்னு ஜேஆர்டி டாட்டாக்கு சிஇஓ போஸ்ட்டு கொடுக்குறாங்க. சரி போனது போகட்டும், அவங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆக்குனா என்ன, நம்ம கவர்மெண்ட் தானே, ஆனால் நம்ம ஏர் இண்டியா, இது என்னோடய ஏர் இண்டியா, இந்த ஏர் இண்டியாவை எவ்வளோ மேலே கொண்டு வரேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உழைக்கிறாரு. பயங்கரமாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. வெளிநாட்டு போக்குவரத்து விமானங்களும் உள்நாட்டு போக்குவரத்து விமானங்களும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்படி உள்நாட்டு போக்குவரத்து விமானங்கள்லாம் இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு துறை உருவாக்கி அது கீழே வருது. வெளிநாட்டு போக்குவரத்து விமானங்கள் மட்டும் ஏர் இண்டியாக்குள்ளேயே இருக்குது. ஸோ இப்படி ரெண்டு நிறுவனங்களில் பயங்கரமாக வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அப்போது 1972 திரும்பவும் ஜேஆர்டி டாட்டாக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. இந்திரா காந்தியோட ஆட்சி எமர்ஜென்சியின் காரணமாக கவிழ்ந்து அப்போது ஜனதா கட்சியிலேருந்து மொராஜி தேசாய் அப்படிங்கிறவர் பிரதமராகிறார். அவர் ஆன உடனே அவர் இந்து மத கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு ஏர் இண்டியாவில் வெளிநாட்டு ஃப்ளைட்டில் நீங்கள் மதுபானங்களை கொடுக்குறீங்க, அதாவது சரக்கு கொடுக்குறீங்க, சரக்கை நிப்பாட்டுங்க, சரக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜேஆர் டாட்டா கிட்ட வலியுறுத்துறாரு. இல்லை இல்லை, வெளிநாட்டு விமானங்களுக்கு இது கண்டிப்பாக வேணும், வெளிநாட்டு விமானங்கள் பயணிகளுக்கு இது கண்டிப்பாக கொடுத்தாகணும், அது மூலமாக தான் ஏர் இண்டியா நல்லா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் பேசுகிறாரு. முடியாது, ஒன்று பாத இதை நிப்பாட்டு இல்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி
ஜேஆர்டி டாட்டா கிட்ட கலந்து ஆலோசிக்காமலேயே ஜேஆர்டி டாட்டாவை பதவியிலிருந்து தலைவர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. மார்சல் பிசி லால் அப்படிங்கிறவரை சிஓ ஆஃப் த ஏர் இண்டியாவை அவர் நியமிக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா விமானப்படை முன்னாள் விமானப்படை தளபதி ஆங்கிலமா அவரை வந்துட்டு ஜேஆர்டி டாட்டாவுக்கு பதிலாக அங்கே நியமிக்கிறாரு. இது ஜேஆர்டி டாட்டாவுக்கு தெரியவே தெரியாது, திடீர்னு கவர்மெண்ட் எடுத்த முடிவு. ஸோ இந்த முடிவு எங்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே இல்லை, நான் சிஓவாக இருக்கேன், நீ எங்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே நான் டிஸ்மிஸ் பண்ணுறியா, போன கவர்மெண்ட்டு இதாக பண்ணிச்சு இந்த கவர்மெண்ட்டு இதாக பண்ணிச்சு, இது என் கம்பெனி நீ இப்படி டிஸ்மிஸ் பண்ணுறீங்க நீ அப்படின்னு சொல்லி லாஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணோம். அப்போ கூட ஏர் இண்டியாவோட ரிவன்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஆனால் அப்போ கூட நீங்கள் இதெல்லாம் சொல்லியே அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதில் என்ன குறிப்பிடறாருன்னு பார்த்தீங்கன்னா 1977-78 இந்த காலகட்டத்தில் ஏர் இண்டியாவோட ரிவன்யூ பயங்கரமாக பூமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு. ஸோ அதுக்கடுத்து 1980s வந்து மறுபடியும் இந்திரா காந்தி அம்மையார் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ ஜேஆர்டி டாட்டாவை கூப்பிட்டு நீங்கள் மறுபடியும் ஏர் இண்டியாவோட உறுப்பினர் ஆகிருங்க அப்படின்னு உறுப்பினர் பதவி கொடுக்குறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அவருக்கு ஆளுமை கிடையாது. ஒரு சரியான தலைமை இல்லாத காரணத்தினால ஒரு நிறுவனம் பயங்கரமாக சரிய ஆரம்பிக்குது. எப்படி நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு தெரியாமல் அதிகாரத்தின் அடிப்படையில் நிர்வாகத்தை நடத்தினால அந்த நிறுவனம் படிப்படியாக கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. அந்த நிறுவனத்தோட சரிவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. அது எடுத்து வந்த பிரதமர்களும் நிறையா பங்களிப்பை கொடுத்தாலும் அந்த நிறுவனத்தோட சரிவை கட்டுப்படுத்த முடியல. அந்த நிறுவனத்தோட மேல்மட்டத்திலேருந்து அடிமட்ட ஊழியர் வரைக்கும் சம்பளம் கிடச்சா போதும்ப்பா அப்படி வேலை செஞ்சதுனாலையும் சரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாதனாலையும் அந்த நிறுவனம் தொடர்ந்து சரிவை சந்திச்சு போய் கடைசியாக இப்போது 46,000 கோடி ரூபா அந்த நிறுவனத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியாக 20 கோடி ரூபா அந்த நிறுவனத்துக்கு நஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னால் இந்த நிறுவனத்தை நடத்த முடியாதுப்பா, யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு ஏலம் கொடுக்கும்போதும் யாரும் வாங்கவே இல்லை. சரி யாராவது வாங்கிக்கோங்கப்பா இந்த நிறுவனத்தை அப்படின்னு கத்தி கூப்பிட்டு இந்திய கவர்மெண்ட் அழைக்கும் போது சரி நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு நிறுவனம் முன்னாடி வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே டாட்டா குடும்பம் தான். எங்களோட நிறுவனத்தை நாங்களே வாங்கிக்கிறோம், 18,000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நஷ்டத்தில் முடிஞ்சு போன நிறுவனத்தை இப்போ மறுபடியும் அவங்க வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஏர் இண்டியாவை எப்படி சரி செஞ்சு மறுபடியும் மேம்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏர் இண்டியா கதை தொடரும்.